குழந்தைங்களோட சரும நிறத்தை அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பாத்திங் பவுடரை ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த பாத்திங் பவுடர் ரெடி பண்றதுக்கு 50 கிராம் பச்சை பயிறு 50 கிராம் கடலை பருப்பு ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு தேவையானதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். தேவைன்னா நீங்க இன்னும் அளவுகளை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா காய வச்சுட்டு ஒரு கிளீனான மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து மறுபடியும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்காக இந்த பாத்திங் பவுடர் ரெடி பண்றதுனால ரொம்பவே நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். நைஸா அரைச்சி எடுக்க முடியல அப்படின்னா ஒரு டைம் சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில அரைச்சதுனால ஒரு மாதிரியா சூடா இருக்கும், அதனால நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இந்த பாத்திங் பவுடரை ஒரு கிளீனான ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திங் பவுடர் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திங் பவுடரை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், இதோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்ற ஃபுல் டீடைல்டா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.